பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கருவாடு பிசினஸ் பண்ண போறேன். கருவாடு பிசினஸா? என்னங்க கருவாடு பிசினஸ்ங்கறிய? என்னங்க திடீர்னு கருவாடுங்கறிய? கடல்ல போய் மீன் பிடிக்க போறியல? என்ன கருவாடா? ஞான மாமா இந்த வரையறு. ஏய், எடுத்து எடுப்புல ஏன் அப்படி முகத்தை சொல்லுகிற? ஆமாண்டி, கருவாடு பிசினஸ் தான் பண்ண போறேன். ஏங்க, கருவாடு பிசினஸ்க்கும் நமக்கு என்னங்க சம்பந்தம்? அத பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஏய், பிறக்கிறப்போ எல்லா தொழிலையும் கத்துக்கிட்டா பிறக்க முடியும்? எல்லா அனுபவத்துல போக அப்படியே கத்துக்க வேண்டியதுதான். தரு, கேள்வி கேட்காம முதல்ல சாமி கிட்ட பணத்தை வச்சு கொடு, அதை மட்டும் செய், போதும். ஏமாமா, நான் கேட்கறேன்னு கோச்சிக்காதீரோ. நீர் கருவாட்டை நல்லா ரசிச்சு ருசிச்சு திம்பீரு. அது தவிர கருவாட்டுக்கும் உங்களுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? நாம இருக்கிறது மதுரையில். இங்கிருந்து கடல் 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. இதுல கருவாடு பிசினஸ்க்கு என்ன சம்மந்தம் இருக்கு சொல்லுங்க. ஏய், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உளறிட்டு இருக்காத. தூத்துக்குடியில இருக்கிற என் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்தையும் பேசி தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இந்த பிசினஸ் பண்ண போறேன். தரு, இதுக்கு மேல ஏதாவது கேள்வி கேட்டேன்னு வை, பொழந்து எடுத்துருவோம், பாத்துக்க. பேசாம போயிரு. ரேணுகா, முதல்ல சாமி கிட்ட பணத்தை வச்சு எடுத்து கொடு. இருங்க, என்ன ஏதுன்னு தெரியாம ஆளும் தெரியாம கால விட்டதெல்லாம் சரியா வருமா? பிசினஸ் எல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு பழக்கம் இல்லாதது இல்லைங்க. ஏய், ஒரு மனுஷனை வாழ விட மாட்டீங்க, சாவ விட மாட்டீங்களா? சும்மா இருக்கீங்க, ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி நேத்து பேசணும், முந்தா நேத்து பேசணும், எப்பவும் பேசிக்கிட்டே தான் இருக்க. முதலடி எடுத்து வச்சா அப்ப சங்கடமா ஏதாவது பேசுறீ? இதான் இதாண்டி உன் புத்தி. ஒருத்தர் சும்மா உட்கார வச்சு குட்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம எங்கிட்டும் போயிடக்கூடாது, எங்கிட்டும் சாஞ்சிடவும் கூடாது.